இது பொருத்தமற்ற எதிர்பார்ப்புலேருந்து தான் இந்த சிக்கல் வருது. வெர்பல் அப்யூஸு, எமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறது, மரியாதை இல்லாமல் நடத்துறது, அல்லது இவங்க எதிர்பார்ப்பில், அதாவது வந்து ஒரு இன்டிமேட் லைஃப்பில் வந்து இவங்களுக்கு இன்னொருத்தரோட தேவையை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தீவிரமான காரணங்கள் இருந்துச்சுன்னா ரைட். இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமான நடிகைகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நடிகை என்ன சொல்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது, கல்யாணம் ஆனால் டைவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் கல்யாணத்தை தவிர்க்கிறேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கிற மேரேஜுங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இனியும் அவசியமாங்கிறது முதல் கேள்வி. நம்ம எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்ப்போ, நாம் ஒரு பெரும்பான்மையானவர்களோட தேர்வுலேருந்து நம்ம விலகி வந்துட்டோங்கிறது உங்களால் ஒத்துக்க முடியுதா? அதை நான் மதிச்சு தான் ஆகணும். அப்படி ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் நான் அதுக்கு என்ன சொல், அந்த மாதிரி ஒரு சாய்ஸை சொன்னால் குறுக்கு கேள்வியே கேட்க மாட்டேன். ஒழுங்காக போயிட்டுருக்கிற வண்டி ஏன் போட்டு குறுக்க ஸ்பீட் பிரேக்கரை போட்டு நிறுத்தணும்னு கேட்குறேன். அவ்வளோதான், ஒருத்தர் தேர்வு செஞ்சுட்டா நீங்கள் குறுக்க அவசியமே இல்லை, தேர்வு செஞ்சுட்டா குறுக்க பேசுறதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், நான் அருந்தமை அழனி, இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம விவாகரத்து குறித்தான ஒரு சிறிய ஒரு உரையாடலை நம்ம வந்து பேசணும். இந்த வாரம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியால ஒரு சில கேள்விகளோட சேர்ந்தான் இந்த நிகழ்வும் இருக்க போது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோட வில்லவன் ராமதாஸ் சார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து ஒரு அடிப்படை ஒரு கேள்வி, ஒரு பெரிய கேள்வின்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து விவாகரத்துல வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, விவாகரத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து விவாகரத்து வந்து இருக்கிறது வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்பயுமே ஒரு கேள்வி ஒன்று அடிப்படையாக இருந்திருக்கும். ஒன்று என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு கேள்வி, முதல்ல நாங்கள் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எப்போ படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி வந்து எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன், எப்போ வந்து கல்யாண சாப்பாடு போக போகிறேன். இதை விட ஒரு ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆக்கிற ஒரு கேள்வி வந்து அதுவாகவே சில நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதேபோல் 90s கிட்ஸுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது. இதை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கல்யாணமானவங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத, அதை நான் வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளோ ஒரு காம்ப்ளைனா, எப்பயும் கல்யாணத்தை பத்தின ஒரு இப்படியான ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டத்துல பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க கூட எல்லாரும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு வந்து ஜாலியா சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வெளியூர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கான ஒரு அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன சுதந்திரம் ஏதோ ஒரு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்வு வருது. இவ்வளோ காம்ப்ளிகேஷனோட திருமணம் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்கும்போது நடுவில் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த கல்யாண சாப்பாடு போட போகிறேங்கிற அந்த க்வெஸ்சன் ரொம்ப இரிட்டேட் பண்ணுதுன்னு, அது உங்களோட ஒப்பீனியன்லேருந்து வர்ற கருத்தா இல்லை பொதுவாக எல்லாரும் அப்படி தானே? பொதுவாக அப்படிதான். ஏன்னா என்னோட வயதில் இருக்க எல்லாருக்குமே அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த கேள்வி எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் ஓகே, அது நிறைய பேரோட ஒப்பீனியன் இல்லையா? சரி, எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். இப்போ உங்கள் சைட்லேருந்து இந்த கேள்வியை உங்கள்கிட்டே சில கேள்வி கேட்குறேன், நம்ம அந்த ஒப்பீனியன்லேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்னோட அதுவும் அதாவது டேலியாகுதான் பார்க்குறதுக்கு. உங்கள் தரப்பில் சந்திக்கிற பெண்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வழக்கமாக உங்கள் கல்லூரி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேரை சந்திச்சிருக்கலாம். ஸோ இந்த 100 பேரில் எத்தனை பேர் உத்தரவாதமாக கல்யாணம் வேண்டாம், அது தேவையில்லாதது அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எவ்வளோ பேர் இருக்கலாம்? 10 பேர் இருக்காங்க. ஓகே, 10-15 உங்கள் கணக்கு. இன்னொருத்தர் வேற ஒரு கணக்கு சொல்லலாம், என் கணக்கு வந்து அது 5% இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, நம்ம விட்டுடலாம். ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போகிற இடம் அது, ஆகப்பெரும்பாலானவர்கள், 1/3 மேலே இருந்தாலே பெரும்பான்மை தான் கணக்கில் சொன்னோன்னு சொன்னால், ஆகப்பெரும்பாலானவர்கள் கல்யாணம் வேணுன்றதில் போகிறாங்க. அதில் பலர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க, காத்திருப்பாங்க இல்லையா? உங்கள் பேச்சில் பேசியிருக்காங்களா? ஏன்னா 90s கிட்ஸ் பேசுகிறதோட அர்த்தமே என்ன, கல்யாணம் ஆகலைங்கிறத வந்து ஒரு மீம் மெட்டீரியலாக புலம்புற ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றாங்கன்னு அர்த்தம். எல்லோரும் ஒரு விரும்புகிற ஒரு விஷயம். ஓகே, வேணான்னு சொல்கிறவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? திருமணம் வேணான்னு சொல்கிறவங்க என்ன காரணத்தை சொல்லிருக்காங்க? அது வந்து ரெண்டு காரணம் இருக்கும். எப்பவுமே வந்து ஒன்று என்னன்னா, அவங்களோட அந்த சுதந்திரம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் அந்த இடத்துல இருக்காது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வந்து பிறந்த வீட்டில் மாதிரி புகுந்த வீட்டில் இருக்க முடியாது, கட்டுப்பாடு அந்த வீட்டுக்குண்டானதோட தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ அவங்களுக்கான விருப்பம் இருக்காது.
மருமகள் வந்தாங்கன்னா மருமகளுக்கான கடமைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப மாமி எல்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆனாலும் மாமியார்கள் வந்து இன்னும் மாமியார்களாவே தான் சொல்றாங்க. நிறைய சில பேர் அப்படி அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு மருமகள்லாம் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன உறுதியா எனக்கு அந்த கல்யாணத்து மேலே ஒரு இன்னொரு நபரோட ஒரு வீட்டை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, எனக்கு இந்த சிங்கிள் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கு, நான் எனக்கு இதுவே போதுங்கிறவங்க அந்த 7.5%ல் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆ, 1-2 பேர் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திருமணம் ஆகாமல் அல்லது திருமணத்தை புறக்கணிக்கிற ஆட்கள் அந்த பதிலை எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமான நடிகைகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நடிகை என்ன சொல்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது, கல்யாணம் ஆனால் டைவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் கல்யாணத்தை தவிர்க்கிறேன் அப்படி. இது வந்து எஸ்கேப் ஆகிறது ஒன்று, மேபி அது அவங்களோட கருத்து, அதில் நம்ம இது பண்ணலை. ஸோ இது என்னது, இது வேணான்றதுக்கான காரணம் இல்லை, அது பயத்துலேருந்து வர்றது. அது இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்க மட்டும் நல்லா இருக்காங்களா, அங்கே போனாலும் கஷ்டம்தான் இருக்க போகுது, அப்போ அதனால் இதை நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், இது நல்லா இருக்குங்கிறது இல்லை அந்த பதில், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படியே எடுக்கலாம், அதோட உள்ளடக்கத்தை எடுத்திங்கன்னா அங்கேயும் நல்லா இல்லை, அதனால் நான் அப்போ நான் இது அதை பண்ணி மட்டும் என்ன ஆக போகுதுன்ற அது ஒரு சலிப்பு. ஸோ விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது குறைவாக இருக்குது, விரும்புகிறவங்க ரொம்ப பெரும்பாலானவர்கள் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு புலம்புறவங்க பல பேர், அதையும் ஒரு கேள்வியோடய முடிக்கிறேன். கல்யாணம் சரியில்லை, கல்யாணம் பண்ணிக்காதன்னு புலம்புறாங்கல்ல, அவங்க எத்தனை பேர் வெளியில் வர்றாங்க, அந்த திருமண வாழ்க்கையை விட்டு எத்தனை பேர் வெளியில் வந்திருக்காங்க? கல்யாணம் இப்போ புற சுற்றி இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அந்த நெருக்கடி வீட்டில் கொடுக்குற நெருக்கடி, இது கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் இருக்குமா? பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? 50 வயசு வரைக்கும் பதில் சொல்லணுமா? இது எல்லாமே தொடர்தான் போகுது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் சொசைட்டிக்கு வேறு வேலை கிடையாது, அது சொல்லிக்கிட்டே இருக்கும். கேள்வி என்னென்னா, உங்கள் உள்ளார்ந்த விருப்பம் என்ன, ஒருவருடைய உள்ளார்ந்த தேவை என்ன? எனக்கு சுதந்திரம் இல்லைன்றதுனால அவாய்ட் பண்ணுறது, காலேஜ் ஃபெயில் ஆவான்னு பயமாக இருக்குது, காலேஜ் போக மாட்டேன்னு ஒரு பையன் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இல்லை, எனக்கு வேறு வழி இருக்குது, என் பிஸ்னஸ் இருக்குது, எங்கள் அப்பா கடை இருக்குதுன்னு சொல்கிற பதில் வேறு, அதுக்குள்ளே நான் போகலை. ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயமாக இருக்குது, அதனால் நான் கல்யாணத்துக்கு எதுக்கு போகல, காலேஜுக்கு போகல, அங்கே வந்து ராகிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் காலேஜுக்கு போகல, என் சுதந்திரம் பறிப்பை விட நான் படுத்து தூங்க முடியாது, வீட்டில் கேஷுவலாக தூங்க முடியாது, நினச்சப்ப எதிர்த்து வேலை பார்க்க முடியாது, நான் காலேஜுக்கு போகல, ஒத்துக்குவீங்களா? ஸோ இது ரெண்டையும் நான் ஒப்பிடலை, இரண்டும் வேறு வேறானது. அது வந்து ஆனால் தவிர்க்கிறதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கணும். ரைட், இன்னொரு விஷயத்தில் கொஞ்சம் இப்போ வரைக்கும் ஒரு சப்ஜெக்டிவான விஷயத்தை பேசியாச்சு, இதில் பார்ப்போம், கொஞ்சம் அரித்மேட்டிக்கலாக கண்டுபிடிக்கிற அளவுக்குள்ள பார்ப்போம். தனியாக இருக்கிறவங்கள விட துணையோடு இருக்கிறவங்க, அது கல்யாணம்ன்றதில்ல, கல்யாணம்னு நம்ம வசதிக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற, தன்னோட இணையோடு இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகம், அது ஒன்று. இரண்டாவது இந்தியாவில் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், வைத்தியத்துக்கு செலவு பண்ணுறது இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது பெரும்பாலும் குடும்பம் தான் செலவு பண்ணுது, 85% குடும்பத்துலேருந்து வருது. மற்ற நான் இதில் எப்படின்னு தெரியல, இன்சூரன்ஸ் இது கவர்மெண்ட் செலவு பண்ணுறது 15% தான். இது ஒரு அரசியல் தலைவரே சொன்னார், எதுக்கு சொன்னார்னா, நம்ம அரேஞ்ச்டு மேரேஜ் என்கரேஜ் பண்ணணுன்ற மாதிரி ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், அது வேறு சப்ஜெக்ட். குடும்பங்கள் தான் இங்கே வந்து அந்த ஒரு ப்ரைமரி கேர்டேக்கர் ரோலை வந்து குடும்பம் தான் எடுக்குது இங்கே. இந்த சிஸ்டம்மை மாற்றுறதுக்கு நமக்கு ஆல்டர்னேட் கிடையாது. கிட்னி டொனேட் பண்ண முன் வர்றவங்களில் முதல்ல இருக்கிறது லைஃப் பார்ட்னர் தான், பெரும்பாலும் பெண்கள். இந்த விஷயத்தில் வந்து ஏன்னா ஆண்கள் வந்து பிரெட் வின்னர்ன்ற ஒரு அந்த ப்ரிவிலேஜ் எடுக்கிறாங்கன்ற, பட் ஒய்ஃபு தான் அதில் வர்றாங்க பெரும்பாலும். அந்த பார்த்துக்கிறது ஒரு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சிஸ்டம்னா இது ஒன்று தான் இருக்குது, நமக்கு ஆல்டர்னேட் இல்லை. இன்னொரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி ஒரு ஓல்டேஜ் லைஃப் வாழ்கிறவங்க, சிங்கிளாக இருந்து ஒரு ஓல்டேஜ் லைஃப் வாழ்கிறவங்க, இவங்களோட அந்த திருப்தி, அந்த லைஃப்பை பற்றின ஒப்பீனியன் எடுத்தால் கூட எனக்கு தெரிஞ்சு
கல்யாணம் முடிச்சுட்டு போகிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கம்ஃபர்டபுளாகவும் உணரலாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். மேபி என்னோடய பார்வையிலேருந்து வர்றேன். ஸோ இது கடைசி ஒன்று, மற்றது எல்லாமே கணக்கு ரீதியாக இருக்குது. ஆக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிஸ்டம், பலர் விரும்புகிறாங்க, ரொம்ப பலர் விரும்புகிறாங்க. வேணான்னு சொல்கிறவங்களில் பெரும்பாலானவர்கள் பயத்தின் காரணமாக அதை வேணாங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆக பெரும்பாலானவர்கள் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நாம் எதை பற்றி பேசலாம்னு சொன்னால், கல்யாணமே வேணாங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் பயந்து ஓடுற ஒரு செயல். அது வேணான்னு தவிர்க்கிறது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க பயங்கிற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கல்யாணத்துக்கான அடிப்படை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? முதல்ல எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுங்களோட பதில் இதுதான். சிம்பிள், மனித இனம் தன்னோட பல விஷயங்களை ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. கும்பலாக இருக்கிறதா, தனியாக இருக்கிறதா, ஒரு சமூகமாக வாழ்ந்து இது பண்ணி விவசாயம் பண்ணி நாடோடியாக வாழ்ந்து ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்து, கடற்கரையில் இருந்து அது இல்லாமல் இங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரியா, இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது அதுக்கு ஒரு இந்த கன்க்ளூஷன் வர்றதுக்கான ஏதோ ஒரு ரிசர்ச் இருக்குது. அதை வந்து இப்போ அதோட நல்லது கெட்டதை வந்து ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இது ஒன்று. ஸோ தட் இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து டெஸ்ட் அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடாலஜி ஒன்று. இதற்கு நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம பேசலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுங்கிறத பேசலாம், எனக்கு இன்னொருத்தரோட கட்டுப்பாடு எனக்கு அவசியம் இல்லைங்கிறதெல்லாம் பேசலாம். இதை எல்லா காலத்துலையும் நாம் சொல்லுவோமா அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் சப்போர்ட் வேணுங்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஒரு நபர் தனித்து வாழ்ந்துட முடியாது, ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும், சமூகத்தோட சப்போர்ட் ஒன்று வேணும். அதில் நண்பர்களோட சப்போர்ட்டுன்றது பெரும்பாலானவர்கள் 95% கல்யாணம் பண்ணிக்கிற, 95%க்கு மேலேயே சொல்கிறேன், திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற ஒரு ஊரில் சிங்கிளாக இருக்கிற ஒருத்தர் எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கான ஒர்க்கபிள் தீர்வு நம்மள்கிட்ட கிடையாது. 30 வயசில் உங்கள் நண்பர்கள் ஒரு டூர் போகிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வர்ற நண்பர்களோட எண்ணிக்கை 40 வயசில் இருக்காது, 50 வயசில் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான நம்ம ரொம்ப கேஷுவலாக நம்ம இப்போ தினசரி வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சில தேவைகளுக்கு குடும்பன்ற ஒன்று தான் பல சமயங்களில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. நாம் அந்த குடும்பத்தை உதுத்துட்டு போகிறது சரி தப்புங்கிறதல்ல, நமக்கு அதை தொலைச்சிட்டு போகும்போது வேறு ஆல்டர்னேட்டிங் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே வந்து சில கேள்வியாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ்லி கல்யாணம் பண்ணவங்களுடைய லைஃப் ஸ்பான் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு, இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வந்து தனியாக இருக்கிறவங்களோட பெண்களோட கணக்கெடுக்கும் போதோ இல்லை சரி, தனியாக திருமணம் இல்லாமல் தனியாவோட வாழ்க்கையை வாழ்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒரு இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே கல்யாணம் பண்ண ஒரு இடத்துல தனியாக ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான முனைப்பு எதனால வரும் அப்படின்னா, எல்லாருமே நீ மட்டும் இப்படி இருக்க, நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவுட் ஆஃப் ஆப்ஷன் அவங்க வந்து திருமணத்துக்குள்ள போறாங்க. திருமணம் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஆனா ஒரு வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் பண்ணிட்டு ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு போல ஒரு வாழ்க்கை நடத்துறவங்களும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஒருத்தவங்க உண்மையாவே வந்து எனக்கு சுத்தமா இல்ல, ஒருவேளை அவங்க வேற ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாம், இப்ப அவங்க அதே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஒர்க் இந்த இடத்துல பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போகலாம், அங்க வேற ஒரு நண்பர்கள், அவங்களோட நண்பர்கள் எல்லாம் வேற வேற நண்பர்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்துக்கலாம், அவங்க வந்து டிராவல் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல இந்த சமூகம் ஏன் திரும்ப திரும்ப அவங்களை வந்து ஒருவேளை அவங்களுக்கு உண்மையாகவே அதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப திரும்ப அந்த ஒரு கேள்வி சரிதான். ஆனால் ஒரு இதில் கேட்குறேன், இது எத்தனை பேருக்கு பொருந்தும்? நிஜமாக அந்த பயம் இல்லாமல் திருமணத்தின் மேலே விருப்பமே இல்லை, எனக்கு ஒரு துணையோடு வாழ்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு இந்த லைஃபே நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களோட பர்சன்டேஜ் நம்ம உரையாடினதன்படியே 2-3 தான். ஆனால் முதல்ல கேள்வி எப்படி இருந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற மேரேஜுங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இனியும் அவசியமாங்கிறது முதல் கேள்வி. நம்ம எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்ப்போ அது வேணான்னு இப்போ சொல்கிற 2-3% நியாயம் போய் நோண்டுறேங்கிற கேள்வியில் வந்து நிற்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போதே நாம் ஒரு பெரும்பான்மையானவர்களோட தேர்வுலேருந்து நம்ம விலகி வந்துட்டோங்கிறது உங்களால் ஒத்துக்க முடியுதா? அதை நான் மதித்து தான் ஆகணும். அப்படி ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் நான் அதுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு சாய்ஸை சொன்னால் குறுக்கு கேள்வியே கேட்க மாட்டேன். என்னுடைய கேள்வி எனக்கு குழப்பத்தில் வர்றவங்கள்ட்ட அது மாதிரி சிலர் பார்த்துருக்குறேன், உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ என்ன இருக்கும், ஏன் குழப்பம் இருக்குது, நான் அதில் தோற்று போயிடக்கூடாதுங்கிற ஆர்வம் இருக்குது, ஏன் தோற்று போயிடக்கூடாதுங்கிற ஆர்வம் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்,
நீங்கள் ஒரு துணையோடு இருக்க வாழ்வில் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது பயத்தின் காரணமாக உங்களோட விருப்பத்தை ஏன் புதைக்கிறீங்கிறது அதோட கேள்வி. அவங்க என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணி ஓரளவு தேடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு விஷயத்து சுதந்திரத்து மேலே பயமாக இருக்குது, அக்ரிமெண்ட் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டோட கல்யாணத்துக்குள்ளே போகலாம். போகிறாங்க, ரெண்டு சாய்ஸ் உண்டு, ஒன்று நல்லாயிருக்கும் இல்லை மோசமாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ணலாம். மோசமாக இருந்துச்சுன்னா என்ன வழி, அதை மாற்றிக்கிறதுக்கு ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கலாம். ரெண்டு பேரால் தீர்த்துக்க முடியலன்னா தீர்த்துக்கிறதுக்கான மூன்றாம் நபரை கூப்பிட்டு அதை தீர்க்க பார்க்கலாம். இல்லை ஒரு மினிமம் நம்ம சரியாகிற வரைக்கும் ஒரு மினிமமாக ஒரு இணக்கத்தோட லைஃப்பை லீட் பண்ண, அதுக்கும் மேலே போச்சுன்னு சொன்னால் பிரேக் பண்ணிக்கலாம். உறவை முறிச்சுக்கிறதும் முன்னே விட இப்போ சுலபம், செலவாகும் ரொம்ப. ஏன்னா வழக்கமாக இப்போ டிவோர்ஸ் கேஸு இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போனோன்னா ஏன் ரொம்ப ஏழைகள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதில்லைன்னு சொன்னால் அது ஒரு அஃபோர்டபுள் இல்லை, பண்ண முடியாது, முறிச்சிக்கலாம். நமக்கு பல்வேறு அடுக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, பயத்தின் காரணமாக ஏன் ஒருத்தர் அந்த சாய்ஸை விடணும், அது ஒரு, நான் திரும்ப ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன், அது ஒரு பயாலாஜிக்கல் டிரைவ். ஒரு துணை வேணும் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறது உங்கள் மூளையில் இம்ப்ரிண்ட் பண்ண ஒரு விஷயம். பாம்பையே பார்க்காத ஒரு குழந்தை இதில் ஒரு ஃபோட்டோவில் பாம்பை பார்க்குதுன்னா பயப்படும், நேச்சுரலாக பயப்படும், அது இம்ப்ரிண்ட் ஆனது. இது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது, பல பலன்னு ஒரு உருவம் நெளிஞ்சால் பயப்படும் குழந்தை. அது எப்படியோ அதை போல் நான் துணையோடு இருக்கணுங்கிறது ஒரு பயாலாஜிக்கல் இம்ப்ரிண்டான விஷயம் ஒன்று. சமூகத்தில் பலர் அந்த மாதிரி ஒரு துணையோடு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த துணை இல்லையேன்னு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் எனக்கு நிறைய பேர் பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கல, மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்க, யாரும் என்னை சூஸ் பண்ணலைன்னு புலம்புற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த சமூகத்தில் ஒரு பொதுப்படையாக கல்யாணம் வேணுமாங்கிற டிபேட் என்னை கேட்டால் அது அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்லுவேன். தேவையில்லைங்கிறவங்கள மதிக்கணும்னு சொல்கிறீங்களா, 100% நான் உடன்படுறேன். ஆனால் நாம் இந்த கேட்டகரிக்குள்ளே பயத்தின் காரணமாக விலகிறவங்களையும் இந்த அம்பரலாக்குள்ளே கொண்டு வரோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த இதிலே ஒரு திருமண ஒரு மெரேட் பார்ட்னரோட வாழ்கிற வாழ்க்கையில் கிடைக்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேபி பலர் பெரும்பாலுக்கு ஒரு ப்ளஷர் இருக்கும், நாமளும் நம்ம மற்றவங்கள மாதிரி ஆகிட்டோன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். துணை தேவைங்கிற ஒரு பயாலாஜிக்கல் டிரைவுக்கு ஒரு இது கிடைக்குது, ஒரு ஆன்சர் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டே கிடையாது வெளியில் இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஒழுங்காக போயிட்டுருக்கிற வண்டி ஏன் போட்டு குறுக்க ஸ்பீட் பிரேக்கரை போட்டு நிறுத்தணும்னு கேட்குறேன். அவ்வளவுதான், ஒருத்தர் தேர்வு செஞ்சுட்டா நீங்க குறுக்க அவசியமே இல்லை, தேர்வு செஞ்சுட்டா குறுக்க பேசுறதுக்கு அவசியமே இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல இருந்துகிட்டு ஐயோயோ கல்யாணம்ங்கிறதே சாபம்ங்கிறவங்களையும், ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்துகிட்டு எப்பப்பா இது வேணா பண்ண சும்மாவே இருந்துக்கிறேன்றதையும் நான் அந்த அளவுக்கு அதை வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டேன். இதனோட விருப்பம் அப்படின்னு உறுதியா சொல்றவங்கள மதிக்கிறத தவிர வேற வழி இல்லை, அதுதான் நியாயம். அது எப்படி ஒருத்தரோட மேரேஜை எப்படி சந்தோஷமா அக்செப்ட் பண்றீங்களோ, ஒரு கல்யாணத்துக்கு எப்படி சந்தோஷமாக போகிறீங்களோ, அதே போல் இல்லைப்பா எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களோ அதே மனநிலையோடு நீங்கள் அவங்கள வரவேற்கணும், மறுக்கலை. ஆனால் பொதுமைப்படுத்துறதுக்கு இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட் தேவையா, மேரேஜ் தேவையா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நான் இப்போதைக்கு கண்டிப்பாக தேவைன்னு தான் சொல்லுவேன். இப்போ இல்லை, இன்னும் பன்னெடுங்காலத்துக்கு அது தேவைப்படும். இதுக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட் வர்ற வரைக்கும் இதுதான் சரி, இதன் பலன் அதிகமும் கூட. நான் என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் இதுக்கு வந்து வேறு எந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் பார்த்த நபர்கள் வெவ்வேறு ஏஜில் கணவரை இழந்தவங்க, சின்ன வயசில் இழந்தவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, இது பலரோட பேசும்போது இருந்த பேசின அனுபவத்தில் தொகுத்து நான் சொல்லணும்னு சொன்னால், ஆக பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 2-3% தவிர ஆக பெரும்பாலானவர்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கைங்கிறது வந்து உள்ளீடான ஒரு ஆசையாக இருக்குது. அது கிடைக்கலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ அது நெருக்கடியை சமாளிக்க தெரியாமலோ அந்த ஒரு முடிவுக்கு போகலாம். ஸோ யாராவது சொன்னாங்கன்னா இதை சொல்லுங்கள், பயந்தாங்கன்னா ஒரு இதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள், என்ன ஆக போகுது, எப்படியோ இல்லை தனியாக தானே இருக்கு, தனியாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன், பண்ணி பாருங்கள், ஒத்து வரலனதுக்கப்புறம் தனியாக போங்க, என்ன கேடுப்போ. ஓகே சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கைக்குள்ள எல்லாருக்குமே வந்து வருது. அவங்க வந்து எப்படி கல்யாணம் ஆனாலுமே வந்து எப்பவுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்ல ஏதோ ஒரு குறைந்தபட்சமான ஒரு அன்பு இல்ல குறைந்தபட்சமான ஒரு மரியாதை வந்து எதிர்பார்க்கிற ஒரு இது இருக்கு அப்படின்னு வச்சு, எப்பயும் ஒரு சண்டைகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு உண்டான விருப்பங்கள் அப்படிங்கிறது வேறு வேற, ஓகே ஒருத்தங்களுக்கான தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படிங்கிறது வேற, அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை இணைகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அங்கே சண்டைகள் எல்லாமே வருது, அதுக்கான ஒரு பெரிய ப்ராசஸும் அங்க நடக்குது.
ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுல சாத்தியம், எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கும் போது அந்த வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, எது சக்சஸ் நாம சக்சஸ்ன்னு எப்படி வரையறுக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கணும். முதல் விஷயம், சண்டை, டிசப்பாயின்ட்மெண்ட், இது எல்லாமே எல்லா உறவுலையும் சாத்தியம். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சந்தோஷமும் ப்ளஷரும் கிடைக்குதோ அந்த இடத்துலேருந்து ஏமாற்றமும் சங்கடமும் வரும். இது கணக்கு, அது எங்கேருந்து வர்றதோ, மாடு வளர்த்தா நீங்கள் மாட்டுக்கான கான்சிக்வன்சஸையும் எதிர்கொள்ளணும். மாட்டிலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னு சொன்னால் அதோடய கான்சிக்வன்ஸையும் எதிர்கொள்ளணும். திருமண வாழ்க்கை ஒரு லவ்வில் இருக்கிறத விடவும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இது ஒரு இங்கே இருக்கிறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் லவ்வில் வந்து, ஏன்னா அது ஒரு ரேஸ், அது ஒரு கேம் மாதிரி. நான் ஜெயிக்கணுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மோசமான பக்கத்தை மூடி வைப்பேன், நல்ல பக்கத்தை காட்டுவேன், அவங்கள அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் மெனக்கெடுவேன். கல்யாண வாழ்க்கையில் அது இறங்கிடும். இன்னொன்று, அந்த ப்ளஷர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீடிக்காது. காதல் கொடுக்குற அந்த பரவசம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீடிக்காது. அதன் பிறகு அது ஒரு நார்மல் லைஃப் தான். இது ரெண்டும் வேறு வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் பல பிரச்சனையை குறைக்கலாம். அதீத முதலீடு கல்யாணத்து மேலே, அது ரெண்டு பேர் ஒரு இயற்கையில் நம்மளாக கண்டுபிடிச்ச ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. தனியாக இருக்கிறத விட துணையோடு இருக்கிறது பெட்டருங்கிறதுனால நாம் இந்த இடத்துக்கு நாம் வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இது துணை வர்றதுனாலேயே எல்லா சந்தோஷமும் நன்மைகளும் கிடைச்சிடாது. அது நம்மளோட முனைப்புலேருந்து கிடைக்க வேண்டியது. ஸோ அந்த கல்யாணத்து மேலே அதீதமான முதலீடு போடுறது இருக்கு இல்லையா, அது திருமணத்தின் மீதான நெருக்கடியை தான் உருவாக்கும். அப்போ என்ன ஆகும், என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்கள்ட்ட குடும்ப பிரச்சனை இருக்கும்போது பெண் தரப்புலேருந்தோ இல்லை மாப்பிள்ள தரப்புலேருந்தோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்படி என் பிள்ளையை நடத்துறதுக்காக நான் இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அது என்ன ஆகுது, என் மகளோ மகனோ அவங்களோட லவ் நீடை வந்து நீ முழுமைப்படுத்தலை, அதை வந்து நீ பரிசீலிக்கலை, அவங்களுக்கு போதிய கவனம் கொடுக்கல, அவங்கள மரியாதையை நடத்தலைன்னு சொல்கிற போது தன்னுடைய குழந்தைய அவங்க வந்து பிரதானமாக வைக்கிறது இல்லை, செலவு பண்ணதை பிரதானமாக வைக்கிறாங்க. ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிரச்சனை, அதை குறைக்கலாம். திருமணத்து அதீத எதிர்பார்ப்பு, அதையும் குறைக்கலாம். அது ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது அவ்வளோதான், துணையோடு இருக்கிறது. அதுக்கு மேலே அதை நல்லதாக்குறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட நல்ல குணங்களும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற அடையாளமும் தான். எனக்கு என்னை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பார்ட்னர் என்னை எப்படி நடத்தினாலும் எனக்கு அதில் ஒரு ஃபால்ட்டாக கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவிட்டி பயாஸ்னு ஒரு டேர்ம் உண்டு. நீங்கள் என்னன்னு சொன்னால், இது மோசமாக இருக்குங்கிற அபிப்பிராயத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமாக நடக்கிற ஒன்று அதை மட்டும்தான் நம்ம மூளை கண்டுபிடிக்கும் அந்த இடத்துலேருந்து. ஒரு முழு நாள் லைஃப்பில் இப்போ லவ் பண்ணுறவங்களே த்ரூ அவுட் த இயர் ஒன்றா இருக்க சொன்னால் அவங்களும் புருஷன் முன்னாடி மாதிரி அடிச்சுக்குவாங்க ஒரு மாதத்தில். அப்படிக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் லவ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை விட கல்யாணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நடக்கும்போது என்ன ஆகும், ஒரு நெகட்டிவிட்டி பயாஸாக இது மோசமானது, இந்த லைஃப் ஒரு சாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் அணுகணும்னு சொன்னால் எதிர்மறையானது தான் தெரியும். முதல்ல ஏற்றுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், என்னோடய பார்ட்னர் என்னை வந்து அப்படியே தாங்கிறதுக்காகலாம் இல்லை, ரெண்டு பேரும் இணங்கி சில ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் ஒரு வாழ்க்கையை நடத்துகிறோம். சில சமயம் எனக்கு பிடிக்காத இருக்கும், நான் இறங்கி போகணும். இன்னொன்று, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை பகிர்ந்துக்கும் போது சண்டை வரத்தான் செய்யும். பட் அந்த அப்படி இருக்கும்போது தான் அப்பப்போ கிடைக்கிற சில நல்ல விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ண முடியும். எப்போவுமே கிடச்சிச்சுன்னா அதுவும் பெருசாக அது ஒரு இதாக இருக்க போகிறது இல்லை. அதனால் நம்ம என்ன அதிகபட்சம் எதிர்பார்க்கலாங்கிற ஒரு லாஜிக்கலான உரையாடல் மூலமாக அதை சரி செய்ய முடியும். பெரும்பாலும் எதிர்பார்ப்பு ஒரு அன்பா இருக்கும், அன்பா இருக்கிறது இல்லை, பெரும்பாலும் திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த காதல் திருமணம் அப்படின்னு ரெண்டுமே வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சவால், அவ்வளோ ஒரு சிரமம் எப்படி இருந்துட்டே இருக்கு. லவ் ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பு இல்லை, நான் நேராக சொல்றேன். அது வந்து காதல்ங்கிற நம்ம கணக்கில் சொல்றேன். அந்த உனக்காக நான், எனக்காக நீங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு நபரை என் கூட இருக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. இது என் கூட தான் இருக்குங்கும் போது என்னோடய ரியல் ஃபேஸ் வெளியில் வந்துடும், அந்த ஃபேஸை தான் இது பண்ணி ஆகணும். எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்கும். நாம் வந்து அதுதான் ரியல். நீங்கள் ஒரு பார்ட்னர் வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் என்ன எந்த மூஞ்சை பார்க்குறோமோ அதுதான் ரியல். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது ஒன்று. நாம் என்னன்னு சொன்னால் அதுலேயும் மோசம் இல்லை. எனக்கு நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ரொம்ப அதீதமாக வீட்டுக்காரரை பார்த்தாலே பயப்படுற ஒரு மனைவி, அவங்கள்ட்ட எது உங்கள் லைஃப்பை ஹோல்டு பண்ணுது அப்படின்னு கேட்டால், இவ்வளோ கஷ்டத்தில் எப்படிங்க நீங்கள் அந்த லைஃப்பை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை அவர் எல்லாருக்கும் நிறைய உதவி செய்வார், மற்றவங்களோட பிரச்சனையை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்வார். ஸோ இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவர் இயல்பாக நல்லவர் தாங்கிறது தெரியுது.
டார்ச்சர் தான், அடிக்கிற அடியெல்லாம் விழுவுது. நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல உறவு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்கு. வேற ஒருத்தர் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு, ஃபாரின்லேருந்து வர்றாரு. அவங்க ஒய்ஃப் ரொம்ப பேசலை, கேட்டால் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பேசலைன்றாங்க. அந்த கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போதே ரொம்ப ரிசர்வ்டாக உட்காந்துருக்காங்க, பதட்டம்னு நினச்சிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்க தனியாக சந்திக்கும் போது அவங்க என்னென்னு சொன்னால் அவட பல்ல கடிச்சிட்டு தலையை விரிச்சு போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் கடுமையான மனநல பிரச்சனை இருக்குது. அதிகமாக சந்தேகப்படுறது, என்னை ஏமாற்றி இது பண்ணி வச்சிட்டாங்கங்கிறது, இப்போ கற்பனையான நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது. ரியாலிட்டியில் இல்லை. அவங்க அவங்க ஏதோ இதை பேசும்போது, அவங்க ஏதோ அழுது ஏதோ தகராறு பண்ண முயற்சி பண்ணும்போது, அந்த பொண்ணோட தம்பி வந்து சப்புன்னு அரைஞ்சி உட்கார வைக்கிறான். கல்யாணம் அன்னைக்கு சாயங்காலம் அவர் பேசுகிறாரு. எனக்கு என்ன பேச முடியும், நான் அவர் சொன்ன சிம்டம்லாம் வச்சு அவங்களுக்கு, அவங்க ரிலேட்டிவில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இதில் இருக்காங்க, கொஞ்சம் தீவிரமான மனநல சைக்காசிஸ் இருக்கு, இதை ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மனநல பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தெரியாமல் பண்ணியிருப்பாங்களா, கல்யாணத்தினால இப்படி ஆச்சான்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, இது தெரியாமலாம் இருக்காது. தெரியாமல் இருந்துச்சுன்னா தம்பி அடித்து உட்கார வைக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் கல்யாணம்னா சரியாக போய்டுன்னு ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு நீங்கள் சட்டப்பூர்வமாக அணுகலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. நான் எதையும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நாள் பிடிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனே தலைவலி ஜோர மாதிரி சரியாக போகுது, கொஞ்சம் நாள் எடுக்கலாம், மாதங்களாகலாம், வருஷங்களாகலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இது பாருங்கள், பொண்ணோட பேசவே இல்லை, அவர் கன்வர்சேஷனே இல்லை, 15 நாள் இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னார். எப்படி அது இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு ஷாக், நான் நிச்சயமாக அந்த பதில் எதிர்பார்க்கல. எப்படிங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்கல, எதனால் அந்த முடிவுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். இந்த எமோஷனை நான் காட்டலை. அவர் வந்து இல்லைங்க, தள்ளிவிட்டால் போதும்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க, அப்புறம் நம்மளை விட்டு போயிட்டா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னாரு. ஸோ நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரியான மோசம், ஒருவேளை 2 வருஷம் கழித்து அந்த பொண்ணிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கணவரை பற்றி நெகட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். பட் இதை நாம் புறந்தள்ள முடியாது இல்லையா. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சரியான திசையை வந்து புறந்தள்ள முடியாது. அதை மாதிரி ஆட்கள் நிறைய இருப்பாங்க, அல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னை மாற்றிக்கிறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முன்முடிவுக்கு போகிறதுக்கு அவசியம் இல்லை. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ அது அது என்ன நிரந்தர கல்வெட்டா அது மொத்தமாக அப்படியே இருக்கிறதுக்கு. மனுஷன் மாறலாம், நம்ம மாறலாம், இன்னொன்று நாம மாறுவோம், நமக்கு அது தெரியவே தெரியாது. இந்த என் வீட்டுக்காரனுக்கு நேரம் செலவு பண்ணுறதில்ல, என் மனைவி எனக்கு நேரம் செலவு பண்ணுறதில்லங்கிறத உள்ளே விசாரித்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்லேயும் அதே பதில் வந்திருக்கும். அல்லது இவங்க அதை வெளிப்படுத்துகிற சமயத்தில் அவங்க அதை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. தப்பு எங்கே வேணால் இருக்கலாம், அது ஒரு பொதுவாக சொல்லப்படுற ஒரு ஒரு காரணம், அதுக்கு வழி உண்டு. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. முதல்ல வந்து இப்போ வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியல், ஒய்ஃப் மெட்டீரியல், லவ்வர் மெட்டீரியல் ஒரு சில ஒரு இதில் இந்த ஒரு இதை வச்சுட்டு இருக்காங்க. இவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொருத்தமற்ற எதிர்பார்ப்பு. ஆமாம், ஒரு ரியாலிட்டிக்கு ஒத்து வராத எதிர்பார்ப்பு பரவலாக இருக்குது. கல்யாணத்தின் மேலே வந்து ஒரு மிகையான எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றின மிகையான கற்பனைகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம பார்க்கும்போது. இன்னொன்று, என்னோடய ரோல் என்னங்கிறது பலருக்கும் தெரியறதில்ல. அடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களில் பார்ட்னரை கூப்பிட்டு விசாரித்தா இவங்க சொல்லுவாங்க, அவங்களும் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அடிக்கிறத மட்டும் எடிட் பண்ணிட்டு தான் பார்ட்னர் அடிக்கிறத சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். இது பொருத்தமற்ற எதிர்பார்ப்புலேருந்து தான் இந்த சிக்கல் வருது. வெர்பல் அப்யூஸு, எமோஷனலாக அப்யூஸ் பண்ணுறது, மரியாதை இல்லாமல் நடத்துறது, அல்லது இவங்க எதிர்பார்ப்பில், அதாவது வந்து ஒரு இன்டிமேட் லைஃப்பில் வந்து இவங்களுக்கு இன்னொருத்தரோட தேவையை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தீவிரமான காரணங்கள் இருந்துச்சுன்னா ரைட், நாம் வந்து இதை கொண்டு போக முடியாதுங்கிறத ஒத்துக்கலாம். பட் சரி செய்யக்கூடிய காரணங்கள் இருக்கிற பட்சத்தில் அதை திருமணங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் மேலான குறையாக நாம் சொல்ல அவசியம் இல்லை. இப்போ மாமியார் பிரச்சனை இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் சரி செய்ய வாய்ப்பு இருக்குது. கன்வின்ஸ் பண்ணி தனியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரெண்டு பேருக்கும் இணக்கமான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளை வச்சு அந்த ஒரு ஏற்பாட்டின் மேலேயே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறது என்ன கேட்டால் நல்லதில்லை. மேபி நான் தப்பாக இருக்கலாம், நான் என்னோட பார்த்த மனிதர்கள் அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். யதார்த்தம் இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஏன்னா நான் ரொம்ப சின்ன தரப்போடு தான் வேலை செஞ்சுருப்பேன், அது எல்லாரையும் உள்ளடக்கினதாக இருக்காது. பட் என்னோட கருத்தை நீங்கள் முரண்படலாம், பட் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமா அந்த முடிவு அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த அனுபவம், அதே போல் மற்றவங்களுடைய அந்த படிப்பினையும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு உண்டான ஒரு சுதந்திரம், அவங்களுக்கான ஒரு தேர்வா அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல. இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.